If you want to love it, and it's always Presta. Presta. Premium Innerwear. Let your body love it. Siri, ஒரு விஷயம் சொன்ன தெரியுமா நீ? என்னக்கா? அதாவது உனக்கு இந்த காதலே இல்ல, ஒண்ணுமே இல்ல, நீ ஹீரோவாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தல. என்னடா லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது? இல்ல, இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயங்கள் பேசும்போது லைட் ஆஃப் பண்ணதா கேப்பா. வாழ்க்கையில தான் பிரகாசமா பேசலாம்னு பார்த்தா எல்லாமே இருட்ட ஆவதேடா. என்ன பண்றது? பாத்ரூம் பல்பு மாதிரி விட்டு விட்டு எரியுது வாழ்க்கை. சொல்லுங்க. அதே மாதிரி எரியுது பாரு, திரும்பவும். மான வானத்துல பறக்குது பாருங்க. ரைட். சரி, ஓகே. சோ ஒன்னால தான் வந்து நீ சொல்ற ஓகே காதல் இல்ல அப்படிலாம் சொல்ற. நீ வந்து பிரதீபா இல்ல, ஓகே பிரச்சனை இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் வந்து ரெவியாவோ இல்ல மாமா குட்டியாவோ இருந்திருக்கியா? அந்த பொண்ணுக்கு நாய்க்குட்டி மாதிரி கூடவே இருந்திருக்கு, அதுதான் என்னுடைய பிரச்சனையே. சீரியஸாக்கா, அடுத்த ஜென்மத்துல நான் பொமேரியன் நாய்க்குட்டியா தான் பிறக்க போறேன். ஏன்? அப்பதான் பொண்ணுங்க எல்லாம் கட்டி முடிச்சு தூங்குவாங்க. நான் பாத்திருக்கேன். பாத்திருக்கேன். ஆமா. ரைட். அந்த மாதிரி நாய்க்குட்டியா பிறக்க எவ்வளவு பெரிய குடுப்பணம் வேணும் தெரியுமா? எவ்வளவு பேர் சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி நிச்சயமா என்னோட அதுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகம், நல்லாவே தெரியும் எனக்கு. டெஃபினெட்லி டெஃபினெட்லி. அண்ட் காதல பத்தி நிறைய விஷயம் பாலா உங்ககிட்ட பேசி சரி பண்ணும் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வேலண்டைன்ஸ் எதுவுமா வேற மாதிரி நீ வந்து எல்லாரையும் ஒரு மாதிரி பண்ற. சரி, ஓகே. சோ அடுத்ததான் வந்து என்ன பண்ண போறோம்? அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு சிங்கிங் ஆக்டர் பண்ண போறாங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த பையனை பத்தி சொல்றேன். இந்த பையனை வந்து நிறைய பொண்ணுகளுக்கு பிடிக்கும். ஆமா, இந்த பையன் வந்து நிறைய பொண்ணுகளுக்கு பிடிக்கும். அதாவது இவனை வந்து ஒரு ஆல்பம் சாங்கோட ஆட்ட நாயகன் சொல்லலாம். ஆமா, 8வது தமிழ் புக்ல இருக்க கடவுள் வாழ்த்து பாட்டை தவிர எல்லா பாட்டையும் எல்லா ஸ்டேஜ்லயும் பாடியிருக்கான். சோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாடகர் தான் அந்த பையன். சோ எல்லாருக்குமே பிடித்த, அதாவது நிறைய திரைப்படங்களையும் அவன் பாடிட்டு இருக்காப்ல. சோ சாம் விஷால் அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டுடன் மேடைக்கு அழைக்கிறோம். கூடவே வந்து இன்னொருத்தவங்க வராங்கக்கா. அவங்க இவங்க வந்து, அதாவது இவங்க வந்து பாட்டுக்கு உள்ள வந்து இவங்க பாட்டுக்கு ஒண்ணு பண்ணி ஃபேமஸ் ஆயிட்டாங்க. சாம் வண்டியா வா. சாமுக்கு ஒரு பெரிய கைத்தல இருக்கலாம் சாம் விஷாலுக்கு. அதாவது 8வது கடவுள் வாழ்த்த தவிர எல்லா பாட்டையும் எல்லா மேடைகளையும் பாடிருக்காப்ல. சோ வணக்கம் சாம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இருக்க சாம், நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் சாம். யாக்கா நான் என்ன அப்படி சொல்றீங்க? இவ்வளவு சொல்லல, இவ்வளவு சொன்னேன் சாம். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் எதுமா இங்க வந்திருக்கீங்க, என்ன காரணம்? செலிப்ரேஷனை கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஏன் கொலாபரேஷனுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி செலிப்ரேஷனுக்கு கட்டிங்களா? சரி சாம், உன்னை கேட்டே ஆகணும். அதாவது அவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு வேலண்டைன்ஸே. காப்பு நல்லக்கா. இல்லைம்மா, என்ன கேட்கறதுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா எப்படி? இந்த காதல், அந்த பூ பூக்கிறது, பல்பெரி, இது எல்லாம் ஏதாவது நடந்தது அவன் வாழ்க்கையில? அப்படியே பாட்டிலே போயிட்டு இருக்குது ஃபுல்லா. பாட்டிலே அவர் ஃபுல்லா பாட்டிலே தான் வாழ்வாரு. காலையில பசிக்குதுன்னா ஞாயிறு மதியம் அப்படி பாட்டிலே வாழ்வார் அவரு. ஸோ அவரை பத்தி நம்ம அவரை பேசுவோம். ஸோ இவங்க கூட வந்து இன்னொரு சிங்கர் வந்திருக்காங்க. ஆமா. ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டோட செல்லக்குட்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அத்தனை பேருக்கும் அவங்கள அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பா. அதாவது இவங்க பேசும்போது மயில் மாதிரி இருக்கும், பாடுனா குயில் மாதிரி இருக்கும். ஸோ இவங்களை பத்தி நான் இவங்க சொல்லும் போது தெரிஞ்சிருக்கேன் யாருன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கோமாளி ஆகி இப்போ வந்து குக்கா ஆயிருக்க சிவாங்கி அவர்களை மேடை கிடைக்கிறோம். அதாவது சிவாங்கி, சிவாங்கி இந்த ஃபங்க்ஷனுக்காக கடை வாங்கி காஸ்டியூம் போட்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். யார் எப்படி இருக்கீங்க? Thank you. நான் போன வருஷம் எனக்கு பார்க்க பிடிச்ச படம் லவ் டுடே. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்த்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படத்தோட சக்சஸ் 100th day செலிப்ரேஷன்ல இங்க இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிவாங்கி, லவ் டுடேல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? பிடிச்ச சீனா? எல்லா சீனும் எனக்கு பிடிக்கும். ஆனா இருங்க ஒரு நிமிஷம். என்ன தெரியுமா, அது ஆக்சுவலி வாழ்க்கையில நடக்குது. எப்படின்னா பிரதீப் சார் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சோடனே தனியா யோசிச்சு சிரிச்சுட்டு இருப்பார்ல, அதுதான் நடக்குது. சே, இவ்வளவு முட்டாளா இருந்திருக்குமே அந்த. அதாவது சிவாங்கி பாத்தீங்கன்னா கையில பாத்தீங்களா, பிரதீப் சார் கூட போன் மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு கையில போன் எடுத்து வந்திருக்காங்க சிவாங்கி அவர்கள். எதுக்காக சிவாங்கி போனோட வந்திருக்கீங்க? அது அப்படிதான், அது அப்படிதான், அது அப்படிதான். சரி, ஓகே. உங்க பிரைவேட் ஜெட் எங்க பார்க் பண்ணீங்க? புரியல, என்னது? உங்க பிரைவேட் ஜெட் எங்க பார்க் பண்ணீங்க? அதெல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்க அப்படி இப்படி சொல்லி பாதி கடனால ஏற்றிட்டீங்க. உண்மையிலேயே ஐசிஐசிஐ பேங்க்கு 5 கோடி ரூபாய் லோன் கொடுக்கற அளவுக்கு சிவாங்கி அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். ஒரு ஸ்டேஜ்ல இருந்து ஒரு யூசுபதி விட்டு. சோ மொத்தத்தில் வந்து நம்ம ரொம்ப சாதுவான, அழகான, பிரில்லியன்டான சிங்கர் சாம் விஷால் அவர்களுக்கும், நம்ம தமிழ்நாட்டோட கோடீஸ்வரி, அந்த கோடீஸ்வரர்கள் பட்டியல்ல முதலா இருக்கிற சிவாங்கி அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்து இந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிடும். ஓகே, ஓவர் டு யூ சாம். வேணாண்டி உம் புருஷனான் தாண்டி, பல தடைகளையும் தாண்டி, உன்ன நான் வாழ வைப்பேன்டி. ஒரு கேர்ள்ஸ் காலேஜ், நிறைய செலிபிரிட்டிஸ் வந்தாங்க. இப்போ இருக்கிற செலிபிரிட்டிஸ்லாம், இப்போ சீரியல் பண்ணுறவங்க, அப்புறம் இந்த இவர்லாம் தெரியும், இந்த மாபு கிரஷ்ன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்தாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்கள் வந்துட்டு உட்காந்துட்ருக்கோம். எல்லாருக்கும் தெரியுது இவங்க கெஸ்ட்டுன்னு, ஆனால் எங்களை யாருக்குமே தெரியல. இவனுங்களை எது கூட்டிருக்கானுங்க, இவனுக்கு யார் அப்படி தான் அவங்கள பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் ஷோ ஏறணும். ஏறி
பர்ஃபார்ம் பண்ணோம், இறங்கணும், ஒரு கூட்டம் என்ன சொல்கிறது கத்த ஆரம்பித்தாங்க பொண்ணுங்கள்லாம். நான் என்ன சொல்கிறது